ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிகாஸ் ஆல்ரவுண்டர். இது கிளாஸ் 2. அதை நம்ம வாங்கின ஃப்ரேமில் எப்படி நாடா சுற்றுறது அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். நம்ம வாங்கின ஃப்ரேமில் ரெண்டு ரிங் இருக்கும். அதில் வெளி ரிங்கு, வெளியில் போட வேண்டிய ரிங்கில் நான் எப்படி நாடா சுற்றுறதுன்னு சொல்ல போகிறேன். இது மாதிரி நட்டு, இதில் இருக்கிற நட்டு வந்து எவ்வளோ வேணாலும் லூஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணாலும் டைட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான். இப்போ வந்து கொஞ்சம் வந்து லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் அந்த நட்டை வந்து ஃபுல்லாக கழட்டிட்டீங்க அப்படின்னாலும் நான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு கம்மு, அதுக்கு வாங்கின நாடாகும் நான் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த B7000 தான் வாங்கணுன்ட்டு இல்லை, நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ வாங்கினா போதும். இப்போ என்கிட்ட வந்து நான் B7000 இருக்கேன், ஸோ நான் அதை யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஃபேப்ரிக் க்ளூ இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஏன் அதை இப்போ யூஸ் பண்ணலன்னா, இது B7000 டக்குன்னு உங்களுக்கு வந்து காஞ்சிரும், க்ளூ காயறக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இதே நான் சூஸ் பண்ணேன். இப்போ இந்த மாதிரி நாலு மூலைக்கும் வந்து நம்ம க்ளூ தடவிட்டு அந்த ரிங்கில் ஃபஸ்ட்டு வச்சு நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி இது பண்ணணும். அதாவது நம்ம ஒரு கையில் வந்து சுற்றணும், இன்னொரு கையில் நல்லா டைட்டாக இழுத்து பிடிக்கணும். இந்த மாதிரி கம்மு வந்து அப்பப்போ அப்பப்போ வந்து நீங்கள் ஃப்ரேமில் வந்து தடவிட்டே வரணும். இந்த B7000 யூஸ் பண்ணுறாப்புல இருந்துச்சுன்னா நீங்கள் அப்பப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்லைன்னா காஞ்சுது அப்படின்னா அது கம் ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக போயிடும். இந்த மாதிரி இதை சுற்ற சுற்ற வந்து நம்மளுக்கு சிக்கு விழுகும். ஸோ அதை அடிக்கடி அதை எடுத்து விட்டுட்டு சுற்றுங்க. இந்த மாதிரி ஒரு கையில் சுற்றுறப்ப இன்னொரு கையில் வந்து டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கணும். சுற்றும் போதே இழுத்து சுற்றணும், அதைய ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு கையில் வந்து நம்ம பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி கிராசிங்காக வந்து சுற்றுங்க, ஸ்ட்ரெயிட்டாக சுற்றாதீங்க. ஸ்ட்ரெயிட்டாக சுற்றினா அது வர மொந்தமாக இருக்கும், அது ஃப்ரேமில் அவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்காது. ஸோ அந்த இந்த மாதிரி கிராஸாக வந்து நீங்கள் சுற்றுங்க. உங்களுக்கு கிளாஸில் என்னோடய ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸில் சேர விருப்பம் இருக்கிறவங்களுக்கு மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போடுங்க. உங்களோட பேர், உங்களோட டீட்டெயில்ஸும் சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறேன். கால்ஸ் பண்ண வேண்டாம், ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவை அடுத்தடுத்து பாருங்கள். அதைவே நீங்கள் வீட்டில் பார்த்து செய்யுங்க. சும்மா வெறும் வீடியோ மட்டும் பார்த்துட்டு விடாதீங்க. நீங்கள் மெட்டீரியல் நாலேஜ், இது மெட்டீரியல் வீடியோஸ் போடும்போதே அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆல்ரெடி நான் கம்மியான மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் அதை வாங்கி வச்சுக்கோங்க. இதை யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து யூஸ்ஃபுல்லாக நீங்களே கற்றுக்கோங்க. பாருங்கள், நான் இதில் இருக்கிற நட்டை வந்து நான் கழட்டிட்டேன். கழட்டிட்டு ஓப்பன் ரிங்காக விட்டுட்டது தான் வந்து சுற்றுறேன். இந்த மாதிரி அடிக்கடி சிக்கல் வந்துடும், பார்த்து அந்த சிக்கை எடுத்து எடுத்து விட்டுட்டு நீங்கள் எந்த அளவுக்கு டைட்டாக இழுத்து நம்மளால் இது பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிடுங்க. ஃப்ரேம் வாங்கும்போதும் நல்லா செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. கண்டிப்பாக சில இதில் எல்லாம் ரிங்கில் வந்து விரிசல் விட்டுருக்கும். நம்ம அதை கவனிக்காமல் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிடும். சப்போஸ் நீங்கள் அப்படி வாங்கிட்டு வந்தீங்க, வாங்கிட்டு வந்துட்டீங்க, இங்கே வீட்டுக்கு வந்து தான் உங்களுக்கு வந்து அதில் விரிசல் இருக்கிற தெரியுது அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி நாடா சுற்றும் போது அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா இழுத்து சுற்றிடுங்க. இதை வந்து ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆகாமல் தவிர்க்கும். ஃப்ரேமும் டேமேஜ் ஆகாது, நம்ம கிளாத்தும் வந்து டேமேஜ் ஆகாது. ஃப்ரேம் சும்மாவே இருக்கலாமே, எதுக்காக வந்து நம்ம இது நாடா சுற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ கிளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது கிளாத் லூஸ் ஆகாமல் இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம டைட்டாக நம்ம ஃப்ரேமில் இந்த கிளாத் வைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் சூப்பராக வரும்.
அது அந்த அதே அதனால தான் நான் வந்து ஃப்ரேமில் வந்து நாடா சொத்த சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் இப்போ வெளி ஃப்ரேமுக்கு நம்ம நாடா சுற்றியாச்சு. அடுத்து ரெண்டாவது உள் ஃப்ரேம் உள் ரிங்குக்கு நம்ம நாடா சுற்ற போகிறோம். சேம் இதே நாடா இல்லை, நான் வந்து எம்போசிங் த்ரெட்டை வச்சு சுற்றி காட்ட போகிறேன். சேம் இதே நாடாவே நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் இதுலேயும் எப்படி சுற்றுறது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால தான் உள் ரிங்குக்கு நான் வந்து எம்போசிங் த்ரெட் நான் அதையும் யூஸ் பண்ண போகிறேன். சேம் இதில் எப்படி நம்ம சுற்றணுமோ அதே தான், பட் இது கிராசிங்காக நம்ம சுற்ற வேண்டாம், அதுக்கு பதிலாக வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சுற்றுறோம். ஆல்ரெடி வந்து எங்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ராவாக வந்து எம்போசிங் த்ரெட்டு இருந்துச்சு, ஸோ நான் அதை வச்சு நான் இப்போ பாதி சுற்றி காமிச்சிட்றேன். இந்த மாதிரி நல்லா ஒரு கையில் வந்து சுற்ற சுற்ற இன்னொரு கையில் நெருக்கி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நெருக்கி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அது அடுத்தடுத்து இதாகும். இதுக்கும் நீங்கள் கம்மு ஒட்டி ஒட்டி நீங்கள் இது பண்ணலாம், பட் நான் இப்போ பண்ணலை. ஆல்ரெடி வந்து ஏற்கனவே ஒட்டினதே இருக்குது. இன்னொன்று, நான் ரொம்ப நெருக்கி நெருக்கி தான் நான் வந்து சுற்றுறதுனால எனக்கு கம் அதிகமாக தேவைப்படாது. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இன்னும் கிரிப்பாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கம்மு வச்சு வச்சு நீங்கள் அது மேலே இந்த மாதிரி த்ரெட்டு சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி கேப்பே இல்லாமல் நீட்டாக அந்த எம்போசிங் த்ரெட்டை சுற்றிட்டு வாங்க. ஒரு ஃப்ரேமில் மட்டும் சாரி ஒரு ரிங்கில் மட்டும் சுற்றினாலே போதும், ஆனால் இன்னும் நல்லா கிரிப்பாக வேணுங்கிறவங்க ரெண்டு ரிங்லேயுமே நீங்கள் இந்த மாதிரி இது நூல் சுற்றிக்கோங்க. சுத்த சுத்த எப்பவுமே வந்து டைட்டாக வந்து இது பண்ணிக்கோங்க. கேப் இருக்கக்கூடாது, கேப் இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கேப் இருந்துச்சுன்னா நூல் நகுந்து நகுந்து போகும், அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் பிரித்து பிரித்து சுத்த முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சுற்றும் போதே நீட்டாக சுற்றிடுங்க. பார்த்திங்கன்னா என்னோடய த்ரெட்டு முடிஞ்சு. ஸோ நான் அதை வந்து பசை வச்சு நான் நல்லா வந்து ஒட்டிடுறேன். ஒட்டிட்டு மறுபடியும் மீதி இருக்கிற ரிங்குக்கும் நான் இப்போ சுற்ற போகிறேன், சுற்றிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி த்ரெட்டை வந்து கையில் இப்படி பிடிச்சி சுற்றுனீங்க அப்படின்னா சிக்கு விழுகாது. இப்போ என்னால் முடிஞ்சு மறுபடியும் சுற்றுற கொஞ்சம் லைட்டாக மட்டும் விட்டுட்டு நான் இப்போ கம் வச்சு நான் ஃபுல்லாக வந்து ஒட்டிட போகிறேன். தாராளமாக கம் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு மறுபடியும் பிரிஞ்சு வராது. அந்த முனையிலையும் லைட்டாக, அதாவது த்ரெட்டோட கார்னர்லேயும் லைட்டாக வந்து கம்மு தடவி வைக்கோங்க, அப்போ தான் அதுவும் வந்து பிரிஞ்சு வராது. இல்லைன்னா ஒவ்வொரு நூலாக பிரிஞ்சிடும். பாருங்கள், என்னோட நான் சுற்றினதில் எங்கேயுமே கேப் கிடையாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.